ஆறாம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் மூன்றாம் பருவம் அலகு ஒன்று காந்தவியலை பற்றி பார்க்கப் போகிறோம். காந்தம் என்பது என்ன? முதலில் அதை பார்க்கலாம். இயற்கையில் கிடைக்கும் மேக்னடைட் என்னும் தாது பொருள் தன் அருகில் உள்ள ஒரு சில உலோகப் பொருட்களை தன் பக்கம் ஈர்க்கும் தன்மையுடையதாக அமைகிறது. இந்த தன்மைக்கு நாம் காந்தம் என்று சொல்கிறோம். காந்தம் என்பது இரும்பு, கோபால், நிக்கல் போன்ற உலோகப் பொருட்களை மட்டும் தன் பக்கம் ஈர்க்கிறது, மற்ற பொருட்களை ஈர்ப்பதில்லை. எனவே இரும்பு, கோபால், நிக்கல் போன்ற உலோகங்கள் காந்தத்தன்மையுடைய பொருட்கள் என்று நாம் சொல்கிறோம். இந்த உலோகப் பொருட்களை கொண்டு நாம் செயற்கையான முறையில் காந்தங்களை தயாரிக்க முடியும். காந்தங்களின் பலவித வடிவங்கள். இரும்பு துண்டுகளை காந்தமாக்கும் முறையை மனிதன் கண்டறிந்த பின்னர் பல வடிவங்களில் காந்தங்கள் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. மனிதனால் தயாரிக்கப்பட்ட இத்தகைய காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என்றழைக்கப்படுகின்றன. காந்தங்கள் அவற்றின் பயன்பாட்டை பொறுத்து பலவித வடிவங்களில் உருவாக்கப்படுகின்றன. அவை சட்டகாந்தம், யூ வடிவ காந்தம், வளைய காந்தம், காந்த ஊசி, வட்ட வடிவ காந்தம், கோள வடிவ காந்தம், நீள்கோள வடிவ காந்தம், உருளை வடிவ காந்தம் போன்றவை ஆகும். இதில் அதிகமாக மக்களால் பயன்படுத்தக்கூடிய காந்தம் வளைய வடிவ காந்தமாகும். இது நாம் தினமும் பயன்படுத்தும் செல்போனில் உள்ள மைக் மற்றும் ஸ்பீக்கர்களில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பெரிய அளவு ஸ்பீக்கர்களிலும் இந்த வடிவ காந்தமே பயன்படுத்தப்படுகிறது. காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் மற்றும் காந்தத்தன்மையற்ற பொருட்களை எவ்வாறு கண்டறிவது? காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருட்கள் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் ஆகும். உதாரணத்திற்கு இரும்பு, ஸ்டீல், கோபால், நிக்கல் போன்றவை காந்தத்தன்மையுள்ள பொருட்கள் ஆகும். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் காந்தத்தன்மையற்ற பொருட்கள் ஆகும். உதாரணத்திற்கு தங்கம், வெள்ளி, காப்பர், அலுமினியம், கண்ணாடி, ரப்பர், மரம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை காந்தத்தன்மையற்ற பொருட்கள் ஆகும். இதனை ஒரு செயல்முறையாக செய்து பார்க்கலாம். இங்கே நான் ஒரு சில பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த செயல்முறையை செய்து பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் எந்தெந்த பொருட்கள் காந்தத்தன்மையுள்ள பொருட்கள், எந்தெந்த பொருட்கள் காந்தத்தன்மையற்ற பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு அலுமினிய பொருள் எடுத்துங்க. அதனோட அருகில் காந்தத்தை கொண்டு செல்லும்போது எந்த ஒரு ஈர்ப்பு விசையும் இல்லை, அதனால் இது காந்தத்தன்மையற்ற பொருள். ஒரு இரும்பு துண்டை எடுத்துங்க. அதனோட அருகில் காந்தத்தை கொண்டு செல்லும்போது ஈர்ப்பு விசை உருவாகுது, இதனால் இந்த இரும்பு துண்டு காந்தத்தன்மையுள்ள பொருள். இதே போல் ஒரு ஸ்டீல் உலோகத்தகடு எடுத்துங்க. இதுலேயும் ஈர்ப்பு விசை உருவாகுது, அதனால் இந்த ஸ்டீல் உலோகத்தகுடம் காந்தத்தன்மையுள்ள பொருள். ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துங்க. இது ஒரு ஸ்டீல் உலோகம், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை உருவாகுது, இதுவும் காந்தத்தன்மையுள்ள பொருள். ஒரு காய்ந்த மரத்துண்டு எடுத்துங்க. அதனுடைய அருகில் காந்தத்தை கொண்டு செல்லும்போது ஈர்ப்பு விசை இல்லை, அதனால் இது காந்தத்தன்மையற்ற பொருள். அதே போல் ரப்பர், இதுலேயும் எந்த ஈர்ப்பு விசையும் இல்லை, அதனால் இதுவும் காந்தத்தன்மையற்ற பொருள். ஒரு பிளாஸ்டிக் பந்து, இதுலேயும் எந்த ஈர்ப்பு விசையும் இல்லை, இதனால் இதுவும் காந்தத்தன்மையற்ற பொருள். ஒரு காப்பர் கம்பி, இதுலேயும் எந்த ஒரு ஈர்ப்பு விசையும் இல்லை, இதுவும் காந்தத்தன்மையற்ற பொருள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் காந்தத்தால் ஈர்க்கப்படுறதால இது காந்தத்தன்மையுள்ள பொருள்னும், இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் காந்தத்தால் ஈர்க்கப்படாததால் இது காந்தத்தன்மையற்ற பொருட்கள்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காந்தத்தின் காந்த துருவம் என்பது என்ன? ஒரு காந்தத்தில் எந்த பகுதியில் ஈர்ப்பு விசை அதிகமாக உள்ளதோ அந்த பகுதியை காந்தத்தின் துருவங்கள் என்று அழைக்கிறோம். இதை நாம் எவ்வாறு அறிவது? ஒரு சட்டகாந்தத்தை எடுத்துக்கொண்டு அதை இரும்பு துகளில் நன்கு புரட்டி எடுத்து பாருங்கள். இந்த இரண்டு முனைகள்லையும் அதிகமான இரும்பு துகள் ஒட்டிகிட்டு இருந்ததை பார்க்கலாம். இந்த இரண்டு முனைகள்லையும் அதிகமான காந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அதிகமான இரும்பு துகள் ஒட்டிகிட்டு இருக்குது. இந்த இரண்டு முனைகளையும் இந்த காந்தத்தோட காந்த துருவங்கள் என்று அழைக்கிறோம். இதே போல் ஒரு யூ வடிவ காந்தத்தை எடுத்துங்க. இதையும் இரும்பு துகளில் நன்கு புரட்டி எடுத்து பாருங்கள். இப்போ இந்த இரண்டு முனைகள்லையும் அதிகமான இரும்பு துகள் ஒட்டிகிட்டு இருக்குது. இந்த இரண்டு முனைகளையும் இந்த காந்தத்தோட காந்த துருவங்கள் என்று அழைக்கிறோம். இதே போல் மற்ற வடிவ காந்தத்தையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த செயல்முறையை செய்து பாருங்கள். இந்த வடிவ காந்தங்களை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு முன்னோடிய வீடியோ பார்க்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கள்.